சார், உங்களோட அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இவ்வளோ நேரமாக நம்ம மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அகிலன் படத்தோட ட்ரெய்லர் நாங்கள் பார்த்தோம், பயங்கரமா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் அங்க வச்சுங்க ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி வேற லெவல்ல இருந்தது. நீங்க பேசுறது கேக்குறதுக்காக தான் சார் வெயிட் பண்றாங்க ஓடிவி சார். வணக்கம் சென்னை. வேற எங்கேயும் எனக்கு போக மனசு இல்லை, என் சென்னை தான் எனக்கு வேணும். என் சென்னை மக்களோட ஜாலியா இங்கதான் இருப்பேன் நானு, இதுதான் என் லைஃப். என் லைஃப் வந்து ஒரு அழகா இங்க என்னால பார்க்க முடியுது. என்னை சுத்தி என்னை லவ் பண்றவங்க, என்னை சுத்தி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, என்னை சுத்தி நல்ல படம் பண்றவங்க, இதுக்கு மேல எங்க போறது சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டில்தான் இருப்பேன் நானு, நம்ம சென்னையில தான் இருப்பேன். வேற எவ்வளவு கொடுத்தாலும் வேற எந்த ஊருக்கும் என்னால போக முடியாது. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எவ்வளவு லவ் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஓ ஓ, இதெல்லாம் நான் நடிச்சதுனாலலாம் கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய பிளெஸ்ஸிங் தான், வேற எதுவுமே கிடையாது. அவரு சொல்லுவாரு, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், உங்க லவ் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு தெரியும், ஃபேமிலி என்ன பண்ணியிருக்கு, நீ என்ன பண்ணியிருக்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்கெல்லாம் இல்லாம நான் இல்லவே இல்லை, அதான் உண்மை. அவங்க அது வேற ஒரு பாசம், அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வேற நான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள 20 வருஷத்தை ஓட்டி காமிச்சுட்டு பேசிட்டானா, நான் என்ன பேசுறது சொல்லுங்க. எப்படி ஓடிச்சுன்னா தெரியல, என்னென்னமோ பண்ணியிருக்கோம், பார்க்கும் போது தான் புரியுது. நல்ல படங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படங்கள், அறிவு வளர்க்குற படங்கள். நான் எனக்கு பர்சனலாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய திருப்தி கிடைச்சிருக்கு எனக்கு. நல்ல படங்கள் தான் லைஃப்பில் நம்ம பண்ணியிருக்கோன்ற திருப்தி, அந்த நல்ல படத்தை அங்கீகரித்தவங்க எல்லாருக்கும் வணங்குறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த படம் சாதாரண படம் இல்ல, இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பிரியா வந்து சொன்னாங்க, அவங்க பார்த்துருக்காங்க அந்த க்ரூவுடைய கஷ்டத்தை. அவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இந்த படம் வந்து ரெட்டிப்பு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையாகவே இருக்கு, ஏன்னா கப்பல் எல்லாம் கட்டி காக்க முடியாது, அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஏற்றுட்டு வா, அங்கே ஷார்ட் வே, இங்கே வெயின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது. திடீர்னு ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருப்போம், கப்பல் வரும், அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். மைக்கேல் மாஸ்டர்லாம் வந்து தண்ணிக்குள்ள, உப்பு தண்ணிக்குள்ள இறங்கி 3 நாள் அப்படியே கஷ்டப்படுவாரு. அவர் மாஸ்டர் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம வந்து கஷ்டப்படுவாரு. ஸோ இது வந்து ஒரு சின்சியர் எஃபர்ட் இந்த படம். இந்த சின்சியர் எஃபர்ட்டை வந்து உங்க முன்னாடி வச்சிருக்கோம். மார்ச் 10 தண்ணிக்கு வருது, அதை பாருங்க. அதுக்கான மரியாதை, நல்ல படத்துக்கான மரியாதை நீங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கீங்க, ப்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மரியாதை இதுக்கு கிடைக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பத்தியும் நம்ம பேசுவோம். அது முதல்ல வந்தவங்களை பத்தி நம்ம தேங்க் பண்ணிப்போம். எங்க டீம் சார்பாக, ப்ரொடக்ஷன் சார்பாக, எங்க ஹோல் அகிலன் டீம் சார்பாக வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் சார், கருணா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். எங்க அண்ணனுக்கு தேங்க் பண்ண, அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளவுதான். அது என்ன சொல்றது, அவ்வளவுதான். தைரியமா தனி ஒருவன் ஆரம்பிச்சப்ப தைரியமா சொன்னாரு, நான் தனி ஒருவன் ஒரு படம் பண்ண போறேன்னு. அதுக்கப்புறமா தைரியமா 2024ல தைரியமா சொல்லிட்டாரு, வர்றோம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு தனி ஒருவன் 2ல. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தனி ஒருவன் 2லையும் அரவிந்த் சுவாமி சார் வேணுமா? நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், அவர் ஏதோ ஒன்று கிரியேட்டிவாக பண்ணுவார், கவலைப்படாதீங்க. மூளைக்காரர், பயங்கரமான மூளைக்காரர். ராஜேஷ் சார் தேங்க்யூ சார், நீங்கள் வந்து ஃபேமிலி தான் சார், எப்பவுமே எங்கள் கூட இருந்துட்டுருக்கீங்க. எங்கள் வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே கூட இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்கள் கூட ஒரு படம் பண்ணுறது. உங்களை மாதிரி ஒரு சாஃப்டாக, ஒரு ஒரு மெச்சோர்டாக,
சினிமாவை இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு, ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு, லைஃப் ஹேண்டில் பண்ணிட்டு, எனக்கு உங்களுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சார். அது பர்டிகுலர்லி உங்களுடைய முதல் படம் வந்து பெரிய பெரிய ஃபேன், எஸ்எம்எஸ் உடைய பெரிய பெரிய ஃபேன். நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை ஒரு மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணீங்க, இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எனர்ஜி இன்னும் இருக்குது, அந்த எனர்ஜி எனக்கும் அப்படியே கொஞ்சம் கொடுங்க. நம்ம அடுத்த படம் சூப்பராக கலகுவோம், நல்லபடியாக வந்துட்டுருக்கு. சோ ஹாப்பி பிரதீப். எனக்கும் அதே மாதிரி கத்தனம் போல இருக்கு, பிரதீப்போட வளர்ச்சியை பார்க்கும் போது எஸ் அப்படி கத்தனம் போல இருக்குது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் முன்னாடியே அந்த டேலண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் பயங்கரமான ஆள் பயவன், வரவன் பயவன் அப்படின்னு. அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன்னு, அது ஒரு பெரிய வார்த்தையே இல்லைங்க இன்ட்ரொடியூஸ்ன்றது. ஹலோ, திஸ் இஸ் பிரதீப், ஹாய், அவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷன். நான் இன்வென்ட் பண்ணல பிரதீப்பை, அவன் திறமையில அவனா வந்து இந்த மேடை வந்து அவனா கிரியேட் பண்ணிக்கிட்டான். பிரதீப் நான் வெறும் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணேன். எப்படி ஹலி, இதுதான் பிரதீப், வாங்க பாருங்க, அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ணல. அவன் திறமைசாலி, அவன் புத்திசாலி. நான் முதலே சொன்னேன், கோமாளி சக்ஸஸ் மீட்ல சொன்னேன், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் சக்ஸஸ் மீட்ல கோல்டு கொடுத்தாரு சார், நீங்கள் எல்லாருக்கும் கோல்டு கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு பிளாட்டினம் கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எப்போவுமே அந்த பாசம் நேசம் எப்போவுமே இருக்கும், அதே மாதிரி கத்திட்டே இருப்பேன். நிறைய நல்ல படம் பண்ணு. நீ வந்து அழகாக சொன்னார், அதாவது ராஜேஸ்வர், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி நீ பண்ணுறதுன்றது வந்து ஒரு டோட்டல் ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட். அது அப்படி கிடைக்காது, அது உனக்கு கிடைச்சிருக்கு ஒரு கிஃப்ட், அது உனக்கு அது நல்லா யூஸ் பண்ணிக்கோ. விஜய் சார், ஏல் விஜய் வந்து ஃபேமிலி தான், அவர் வந்து எல்லாத்துக்கும் கூட இருந்து, நாங்கள் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து அவரும் எங்கள் கூட அப்படியே ட்ராவல் ஆகி வளர்ந்து எல்லாம் வந்துட்ருக்கோம். பெரிய ட்ராவல் உங்கள் கூட, உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய டைரக்டராக நீங்கள் வருவீங்க, இந்தியாவில் மிகப்பெரிய டைரக்டராக வருவீங்க. இதே முயற்சியை அப்படியே பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நம்ம இதை தலையை வச்சு இப்படி மறைச்சிக்கிறாரு விடிவி கணேஷ் வந்து, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவானேன்னு சொல்லட்டுமா, அவரை பற்றி ஏதாவது ஒன்று. அவரும் நானும் செஸ் விளையாடுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒரு தோல்வியை எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு மனுஷன் எல்லா கேமும் தோற்று போவார், எப்பயாவது ஒரு கேம் வின் பண்ணிட்டா எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்போ பார்க்கணும் நீங்கள் பார்த்தியா எப்படி. ஆனால் தோற்று போனால் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு அப்படியே நான் மைக்கில் சொல்லிவிடுவேன், அமைதியாலாம் போக முடியாது. நீங்கள் இன்றைக்கி யாரும் வந்து வீட்டு வீச பக்கத்தில் போகாதீங்க, அவர் அழுதுட்டுருக்காரு பாவம் அப்படின்னு பெட் மேட்ச்லாம் வைப்பார். ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் கம் ஹியர் ஃபார் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது சொல்லாமல் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ணா வந்து சொன்னார், லிரிசிஸ்ட் விவேக் சார் பற்றி நான் சொல்லலடா, நான் சொன்னேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோ உங்களை வந்து எங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ உங்களை பாராட்டியிருக்கார் அண்ணா. இந்த பாட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு வந்ததில்லை. ஸோ அந்த பாட்டு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் சார். நம்மளுடைய ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். வேற என்ன பேசலாம், வாங்க அகிலன், இவங்களுக்கு ஒரு கை கட்டு கொடுங்க. என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அகிலன் பத்தி சொல்லுங்க சார், ஏன்னா எப்பவுமே நீங்களும் கல்யாண் சாரும் இணையும் போது ஏதாவது ஒன்று வித்தியாசமா எங்களுக்கு அரைச்சிக்கிட்டே தான் இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு புது உலகமா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து விட்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அகிலன் பத்தி சார், இது முதல்ல ட்ரெய்லரை பார்த்துட்டு கிளம்பாம எங்களுக்காக மரியாதை கொடுத்து, நான் பேசுறதுக்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டு இருக்கிற, கால் வலிக்க நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த எனர்ஜி தான் எங்களுக்கு தேவை. அந்த அது வந்து அதுதான் எங்களை வந்து நல்ல படம் எடுக்க வைக்குது. அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் தான் அகிலன். ஏன் அப்படின்னா, சில படங்களில் தான் வந்து என்னதான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சில படங்களில் தான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைப்போம். தனி ஒருவனில் சொல்லியிருக்கேன், கோமாளியில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி அகிலனில் நல்ல விஷயத்தை தாண்டி அதுதான் விஷயமே, பசின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த லாஸ்ட் டயலாகும், அதுதான் அதுதான் வந்து பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம்.
ஸோ அந்த பேசிக்கை வந்து டச் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அது வண்டர்ஃபுல்லாக அதை வந்து டைரக்டர் கல்யாண் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு விசிட்டிங் கார்டு ஜனா சார்கிட்டருந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பூலோகம் இன்னைக்கு ஜனா சார் நம்ம கூட இல்லை, ஆனால் இதில் பேசின ஒவ்வொரு வசனத்துலேயும் அவர் இருக்கார். அவர் எங்கே இருந்தாலும் எங்கள் கூட தான் இருப்பார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் கண்டிப்பாக எனக்கு தோணுது, ஏன்னா உண்மையான உழைப்பு இருக்குது இந்த படத்தில். ஒரு அதை தாண்டி வேறு வேறு பல டேலண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட ஒருத்தங்க வந்து அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வந்து நம்ம சிராக் அவர் பார்த்தீங்களே, அவர் வந்து அவங்க ஊரில் வந்து அவர் பெரிய ஹீரோ. அவங்களுடைய ஊரில், அவருடைய ஸ்டேட்டில் அவர் பெரிய ஹீரோ. நமக்காக வந்து ஒரு கேரக்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ ரியலி டன் அ கிரேட் ஜாப், கலகுங்க. அண்ட் இது ஒவ்வொருத்தருமே அப்படி தான். விவேக் வந்து ரெண்டாவது படம் பண்ணுறேன் நான் விவேக் கூட, அவ்வளோ பிடிச்சி போய் தான் பண்ணுறோம். அண்ட் ப்ரியா வந்து இந்த ப்ராம்ப்டிங் இதெல்லாம் கிடையாது, டைலாக் சொல்லி கொடுத்தா அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேசுங்க நான் அப்படியே பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒழுங்காக உட்காந்து டீசெண்டாக எல்லா லைனையும் கற்றுக்கிட்டு அந்த எமோஷனை வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு சில ஹீரோயின்ஸில் வந்து ப்ரியா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். தானியாவும் அதே மாதிரி தான், அப்படியே தானியா வந்து எப்படின்னா, அண்ணா சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து உட்காந்துருவாங்க டைலாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி, கொடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்சியரிட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குது. நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ரொடியூசர் சுந்தர் சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் முதல்ல வந்து பழகணும். என்னுடைய டிக் 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 ரிலீஸ் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கூப்பிட்டு உங்களை பார்க்கணும்னு ஒரு நாள் சொன்னார். சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசணும், பேசும்போது ஒரு வைப் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அவர் நல்ல வைப்பாக இருந்தது. சரி நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படியே பேசணும், ஒன்று வேண்டாம் ரெண்டு வேண்டாம் மூணு பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு அது வந்து நடத்தியும் காட்டியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை வந்து த வே யூ புல்ட் இட் ஆஃப், பெரிய விஷயம், பெரிய விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸ், ஒன்று கூட நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த டீம் இல்லைன்னா கண்டிப்பாக ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே சொல்கிறேன் நான், ரொம்ப கஷ்டம் பண்ணியிருக்கிறது வந்து. அண்ட் சாம், நம்ம சாம் வந்து சாம் சிஎஸ் வந்து அடங்கமருவை வந்து அங்கே வச்சார், அவரோட ரீ ரெக்கார்டிங்கில் சாங்ஸில் அங்கே வச்சார். அதனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டாக ஆச்சு. இங்கே இந்த படத்தையும் அங்கே வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், முழு மனசோட நம்புகிறேன். நிறைய படங்கள் நம்ம சேர்ந்து பண்ணணும். அண்ட் சார், 20 இயர்ஸ் ஆஃப் ஜெயம் ரவி, இன்னைக்கு நாங்கள் வந்து ப்ரிவிலேஜ்டுன்னு தான் சொல்லணும் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த 20 வருஷம் திரும்பி பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு, எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு? திரும்பியே பார்க்க மாட்டேன் நான், அப்படியே பயத்துலேயே ஓடிட்டே இருப்பேன் நான். திரும்பி பார்த்தா நின்றுடுவோம், உட்காந்துருவோம், பயந்துருவோம் அப்படின்னு அப்படியே ஓடிட்டே இருக்கேன் நான், திரும்பிலாம் பார்க்கறதே இல்லை. எப்போது இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகணும், இல்லை இது இதுதான் மைல் ஸ்டோன், இதுதான் கோல், அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா சார் ஆரம்பிக்கும் போது? 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல இருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா? கோல் வந்து நல்ல படம் பண்ணணும் தான், அதில் வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த ஜேர்னி பிடிச்சிருக்கு. கூட நல்ல திறமைசாலிகள் கூட ஜாயின் ஆகிறாங்க, ஒரு ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க, அன்பு அதிகமாகுது, அந்த ஒரு புத்துணர்ச்சி எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால எதுக்கு திரும்பி பார்க்கணும்னு கேட்குறேன் நான். அப்படியே போய் ஓடிட்டே இருக்கும், முடிகிற வரைக்கும் ஓடிட்டுருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் ஓடணும், நீங்கள் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணோம், அதை நாங்கள் எப்போவுமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சார், நான் நீங்கள் நடித்த படங்கள் நான் வந்து சொல்கிறேன். இந்த எனக்கே குவிஸா? குவிஸ்லாம் இல்லை சார், நான் சும்மா ஒரு கேள்வியாக கேட்குறேன் சார். ஸோ இந்த 20 இயர்ஸில் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்கீங்க, நேச்சுரலாக பயங்கரமாக எவால்வ் ஆகிருக்கீங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்களே நான் சொல்கிற படங்களுக்கு உங்களுக்கு மார்க் கொடுத்துக்கணும்னா எவ்வளோ மார்க் கொடுத்துருவீங்க ஒரு ஆக்டராக? ஓகே சார், பண்ணலாமா? ரெடியா சார்? என்ன ரிவ்யூ ஆக்கிட்டீங்க சொல்லுங்க. ஜெயம், ஜெயம் எவ்வளவுக்கு தரணும்? 10க்கா? 10க்கு 10க்கு 100. சரி ஓகே, 100 10.
நீ கொடுங்க சார், எவ்வளவு மார்க் கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். 10. ஓகே, 10க்கு 10க்கு 10. 10க்கு 10. சூப்பர். பேரன்னை 10. சார், நீங்க எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கூட கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் பெர்ஃபார்மன்ஸ், குட் லுக்ஸ் அந்த மாதிரி கூட 11 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம் 10க்கு. ஓகே. ஓகே, தனி ஒரு பேரன்னைக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. Thank you, thank you. சரி, அப்ப தனிவரன்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அவங்களே சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன் சார். அகிலன்க்கு நாங்க கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா சொல்ல போறோம், இப்ப நீங்க சொல்லுங்க சார். ரிலீஸ் ஆகாத படத்துக்கு மார்க் போடக்கூடாது, அது வந்து தொழில் தர்மம். அது பட் த மூவி வில் மேக் அ மார்க், அது மட்டும் சொல்லி சார். வேற லெவல் சார், வேற லெவல். பயமா பேசுறேன். ஓகே சார், இப்போ வந்து நான் சில படங்கள் சொல்றேன், அந்த படங்கள் பேர் கேட்டோடனே உங்களுக்கு குயிக்கா மைண்டுக்கு வரதா அப்படியே நீங்க வந்து சொல்லுங்க, யோசிக்காம டக்குன்னு சொல்லணும். என்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. நதியா மேடம். சூப்பர். சந்தோஷ் சுப்ரமணியம். ஜினிலியா. தாம்தூம். ஜீவா சார். சம்திங் சம்திங். உனக்கும் எனக்கும். சூப்பர். டிக் டிக் டிக். சக்தி. சார், என்ன சார் டைரக்டர் சார் பேர் சொல்றீங்க, ஆக்டர்ஸ் பேர் சொல்றீங்க, வேற ஏதாவது? சக்தி டைரக்டர். அதான் அந்த மாதிரி நேம்ஸ் ஆ சொல்றீங்களா, வேற ஏதாவது தெரிஞ்சிக்கலாம். டிக் டிக் டிக். கூரும்பா என் உலகே நீ தாண்டா, கூரும்பா என் உயிரே நீ தாண்டா. ஓ தேங்க் யூ. அம்மா வரல பாடுறதுக்கு. சூப்பரா வந்திருக்கு சார். நீங்க வேற சார். கோமாளி. பிரதீப். ஓகே, இப்போ நான் சில பேர் சொல்கிறேன், அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போடுவீங்களா இல்லை மென்டார் கைடு அந்த லிஸ்ட்டில் போடுவீங்களான்னு சொல்லுங்க. எஸ்பி ஜெயநாதன் சார். அவர் காட், காட். ட்ரூலி ட்ரூலி. பிரதீப் ரங்கநாதன். தம்பி, குட்டி தம்பி. சரி, அப்போ ஃப்ரெண்ட் லிஸ்ட் அந்த சைடு வச்சுக்கலாமா, ஃப்ரெண்ட் சைடு அந்த பக்கம் வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட் எப்படி ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. சரி, ஓகே. பிரபுதேவா சார். குரு, கைடு, மென்டர் அந்த சைடு. நீங்க ரெண்டு ஆப்ஷன் தான் தரீங்களா? அப்படி தான் சார் என் காதுல சொல்றாங்க. அதனால வேற சொல்லுங்க. யார் யார்? ஃப்ரெண்ட், கைடு. கைடு. ஆ ஓகே ஓகே. ஆ ஓகே, அப்ப நான் ஃப்ரெண்ட் தான் அப்பா, சாரி பா. பிரபுதேவா சார், குரு சொன்னீங்க, சோ கைடு கேட்டீங்க சேத்துமா. கைடு. ஏல் விஜய் சார். ஃப்ரெண்ட். இப்போ இப்போ நான் கேட்ட கொஸ்டின்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஜென்யூனாக டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணனால நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்குறீங்க. ஸோ எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அவன்துக்காக கூடிய ஒரு